இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 7 99 இருக்குல்லையா அதை தான் ரிவ்யூ பண்ண போறோம் அப்படினே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் 100th டே அப்படின்றத பிக் பாஸ் சீசன் எட்டிருச்சு அப்படினாலும் இந்த ஃபைனல் வீக்ல கூட பார்த்தோம் அப்படினா உள்ள இருக்கக்கூடிய கிரஜஸ்யா இருந்தாலும் சரி வன்மத்தையா இருந்தாலும் சரி ஒரு கண்டஸ்டன்ட் இன்னொரு கண்டஸ்டன்ட் மேல கக்கிட்டே தான் இருக்காங்க. லாஸ்ட் வீக்கா இருந்தாலுமே பார்த்தோம் அப்படினா அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, அர்ச்சனாவை எல்லாரும் ரவுண்ட் கட்டி அள வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குல என்ன நடந்துச்சு, அர்ச்சனா ஏன் அழுதாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஸோ டே 99 ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸுமே வந்துட்டு உங்களுக்காக நீங்கள் வந்துட்டு கேம்பெயின் அப்படின்றத வந்து பண்ணிட்டீங்க, எனக்கு வந்துட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்சுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுமே இன்னொரு கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து கேம்பெயின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆடுவாங்க, பட் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் மனசுக்குள்ளேயும் வேற யார் ஜெயிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா எல்லா கண்டஸ்டன்ட்டுமே அவங்க தாண்டி யார் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கேம்பெயின் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனாக்காக ஒருத்தர் கூட கேம்பெயின் பண்ணல அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ மாயாக்காக பார்த்தோம் அப்படின்னா விஜய் வர்மாவாக இருந்தாலும் சரி இல்லை இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது தினேஷ் இருக்கார் இல்லையா இவங்களாக இருந்தாலும் கேம்பெயின் அப்படின்றத பண்ணியிருந்தாங்க. மாயா அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தோம் அப்படின்னா விஜய் வர்மா கேம்பெயின் அப்படின்றத பண்ணியிருந்தாங்க. என்னடா இது அர்ச்சனாக்கு யாருமே கேம்பெயின் பண்ணலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அர்ச்சனா அந்த பாயிண்ட் அப்படின்றதையுமே சொல்லிட்டு தினேஷ்காக தான் பார்த்தோம்னா கேம்பெயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம். இதுக்கப்புறமா தான் ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, ஸோ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் ஸ்ட்ராட்டஜியுமே மற்றவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை விட எந்த விதத்தில் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா கண்டஸ்டன்ட்டுமே ஆஸ் யூஷுவலாக பார்த்தோம் அப்படின்னா அதை டாஸ்காக எடுத்துகிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு சில இடத்துல மட்டும் மாயாக்கும் மணிக்கு முட்டிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு, பட் அதை தாண்டி எல்லாருமே அதை ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லி கிராஷ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வீதி அர்ச்சனா இருக்காங்க இல்லையா அவங்க அதையுமே பர்சனலாக எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அவங்க வந்துட்டு அதை ரிவ்யூ பண்ண வரும்போதே பார்த்தோம் அப்படின்னா எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே நீங்கள் உங்கள் கேட்டகரி இருக்கு இல்லையா உங்கள் ஸ்ட்ராட்டஜியோட மட்டும் எங்களை கம்பேர் பண்ணுங்கள், உங்கள் ரிவ்யூ எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவுடைய கேம் அப்படின்றது அங்கேயே கட் பண்ணதுனால என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியாம அர்ச்சனா அழுக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்குமே அவங்க சொன்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத தாண்டி நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா அது என்ன அப்படின்னு சொல்லி தான் ரிவ்யூ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தலைவர் தினேஷ்ட இருந்து எடுத்தோம் அப்படின்னா தினேஷனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள வந்தது வந்து நம்ம யார்கிட்டயுமே ரொம்ப க்ளோஸா பழகிடக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய ஸ்ட்ராட்டஜியா இருந்துச்சு. ஏன்னா நம்ம க்ளோஸா பழகிட்டோம் அப்படின்னா அவங்களை நம்மளை அடிக்கிறது அப்படின்றது ஈஸியாயிடும், அதே நேரத்தில் அவங்க நம்மளை ஈஸியா அடிச்சிருவாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இங்க யாரோடையுமே மென்டலா அட்டாச் அப்படின்றது ஆகவே கூடாது. நம்ம கேம் இருக்கு இல்லையா கேம் அப்படின்றதே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபார்வர்டான கேமா மட்டும்தான் இருக்கும், ஒரு அட்டாக்கிங் கேமா இருக்கணும் அப்படின்றத விளையாடிட்டு இருந்தாரு. இது விசித்திராவே நிறைய இடத்துல சொல்லியிருந்தாங்க, நான் வெளியெல்லாம் வந்து தினேஷை பார்த்துருக்கேன் அவர் இப்படிலாம் கிடையாது ரொம்ப கைண்டான பர்சன், பட் இங்கேயே இப்படி வந்துட்டு ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தெரியலன்ட்டு. ஏன்னா நம்ம தினேஷனுடைய ஸ்ட்ராட்டஜியே பார்த்தோம் அப்படின்னா அதாக தான் இருந்துச்சு, அந்த அட்டாக்கிங் ப்ளே அப்படின்றது தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மணியை பொறுத்த வரைக்குமே நான் ஓப்பனாக சொல்கிறேன், இதுக்காக நான் மணியனுடைய பிஆர் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. மணியை பொறுத்த வரைக்குமே மணி எந்த ஸ்ட்ராட்டஜியுமே வச்சு விளாட்ற மாதிரி தான் தெரில அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இந்த ஆற்றுல ஒரு இலை விழுந்துச்சுன்னா அது ஆறு எப்படி போதோ அப்படியே போகும் இல்லையா, அதே மாதிரி தான் மணியுமே பார்த்தோம் அப்படின்னா பிக்பாஸோடையே தான் போயிட்டு இருந்தாரு. அந்த பன்னி டாஸ்க் இருக்கு இல்லையா அந்த பன்னி டாஸ்க்ல அந்த பிக் டாய்னு சொல்லிட்டு ஸோ அந்த கோட்டையை கலைக்கிற டாஸ்கில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா சின்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத விஷ்ணுவோட யூஸ் பண்ணாரு. பட் அந்த ஒரு இடத்த தாண்டி பார்க்கும்போது மணிக்கிட்ட வேறு எதுவும் பெரிய லெவலில் இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு இந்த வீக் இவங்களை அட்டாக் பண்ணுறோம் அந்த வீக் அவங்களை அட்டாக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எதுவுமே பண்ண மாதிரி தெரில. நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன், நான் யாரும் அம்புதும்புக்கும் போகாமல் என்னுடைய ஒரு கேம் பிளே அப்படின்றத விளையாடிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மணிக்கிட்ட பெரிய அளவில் ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். இல்லைப்பா அவர்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. தேர்ட் பர்சன் நம்ம விஷ்ணு விஜய் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு கேப்டன் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்குமே அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்னவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கேயும் பேசணும் அங்கேயும் பேசணும், மாயா கேங்கில் நடக்கிறதும் நமக்கு தெரியணும், கூல் சுரேஷ் இருக்கார் இல்லையா இந்த சைடு நடக்கிறதும் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கார்டு என்ட்ரி அப்படின்றது உள்ளே வந்ததுக்கப்புறமா மாயா பூர்ணிமா இருக்காங்க இல்லையா அவங்களோட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 or 2 hours அப்படின்றது ஒரு டேல ஸ்பெண்ட் பண்ணுவார், அங்கே என்ன ஸ்ட்ராட்டஜி போய்கிட்டு இருக்கு அங்கே என்னென்ன மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்குவார். இந்த பக்கத்தில் வந்து வீதி அர்ச்சனா இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்டையும் உட்காந்து பேசி என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குவாரு. ஸோ அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்துச்சு அப்படின்னா பச்சோந்தி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பக்கம் அப்படின்னா இந்த பக்கமே நின்னதும் கிடையாது, இந்த பக்கம்னா இந்த பக்கமும் நின்னதே கிடையாது, இந்த பக்கமும் அட்டாக் பண்ணியிருக்காரு இந்த பக்கமும் அட்டாக் பண்ணியிருக்காரு, இந்த பக்கமும் சாரி கேட்டு பேசியிருக்காரு இந்த பக்கமும் சாரி கேட்டு பேசியிருக்காரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது, பட் அவருடைய கேம் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு யாரும் அட்டாக் பண்ணிடாமல் அவங்களை இவர் அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த குரூப்ஸ்குள்ளே இருந்தார் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ அடுத்தடுத்து தான் நம்ம வரும்போது பார்த்தோம் அப்படின்னா
நம்மளுடைய மாயா இருக்காங்க இல்லையா. ஸோ மாயாவை பொறுத்த வரைக்குமே அவனுடைய கேம் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது எல்லாருக்குமே கிளியராக தெரியும். அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கேங்கை வந்துட்டு செட்டப் பண்ணிட்டாங்க. உள்ளே போனோடனே அந்த கேங்கில் பார்த்தோம் அப்படின்னா நிக்சன் இருந்தாங்க, ஐஷூ இருந்தாங்க, பூர்ணிமா ரவி இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவங்கள வச்சு கேம் அப்படின்றத அட்டாக் பண்ணுறது. ஸோ இதை தான் வந்து விஷ்ணுவுமே சொல்லியிருந்தாரு. அவங்க வந்துட்டு ஈஸி டார்கெட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க மாயாவே அட்டாக் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் டஃப் காம்படிட்டராக இருக்காங்க, பிரதீப் ஆண்டனி மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக ஒரு மைண்ட் கேம் அப்படின்றது ஆடுறது. எந்த இடத்துல எதாவது சொன்னால் அவங்க ட்ரங்கர் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துல அவங்களை பற்றி என்ன தப்பாக பேசணும், அது மட்டும் இல்லாமல் அந்த கேங்கை வச்சு எப்படி அவங்க வந்துட்டு அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கேங் பிளே அப்படின்றது தான் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ மாயாவுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது மைண்ட் கேம் ப்ளஸ் கேம் பிளே இருக்கையா, அந்த கேம் பிளே தான் அப்படின்னே சொல்லலாம். ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம விஜய் அர்ச்சனா, விஜய் அர்ச்சனாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்தப்போ நானுமே எதுவுமே தெரியாமல் வராங்க, லைவில் விளாட்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவங்க உள்ளே வந்து அதுக்கப்புறமா ஒரு செகண்ட் வீக்கில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றதெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சு இல்லை இந்த பொண்ணு ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக அவங்க வந்துட்டு நடிக்கிறாங்க, எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்றது கிடையாது. பட் உள்ளே வந்தால் நம்ம இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் விளையாடணும், ஏன்னா இந்த மாதிரி விளாட்றது தான் வந்து மக்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க வெளியிலேருந்து ஆல்ரெடி பார்த்தாங்க இல்லையா, மாயா பூர்ணிமா விளாட்றதெல்லாம் மக்களுக்கு வந்துட்டு சுத்தமாக பிடிக்கல. ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு கேம் பிளே அப்படின்றது வந்து பண்ணிடவே கூடாது. நம்ம அந்த கேம் பிளே விளையாடாமல் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேம் பிளே விளாடணும் அப்படின்னு சொல்லி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதை கரெக்டாக எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணதுனால தான் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஃபேம் அப்படின்றதும் கிடைச்சிருக்கு. நம்ம தலைவர் விஜய்வர்மாவை பற்றி சொன்னோம் அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், என்னையாவது அட்டாக் பண்ணிடக்கூடாது, மறுபடியும் வெளியே அனுப்பிடக்கூடாது அப்படின்றது தான். ஏன்னா ஆல்ரெடி அவர் உள்ளே இருந்தப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான பிளே அப்படின்றது விளையாடிருந்தாரு, ஒரு அட்டாக்கிங் பிளே அப்படின்றது தான் அவருடைய ஸ்ட்ராட்டஜியாகவே இருந்துச்சு. பட் வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த விஜய்வர்மா ஒட்டு மொத்தமாக வேற ஆளாக உள்ளே வந்தார் அப்படின்னு தான் சொன்னோம். சரி ஓகே, ஒன்னா டூ வீக்ஸ் போனதுக்கப்புறம் மறுபடியும் பழைய விஜயவர்மாவாக மாறுவார், மறுபடியும் நல்லா ஃபயராக கேம் விளையாடுவார் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது கடைசி வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவர் அவருடைய கேரக்டர் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளுடைய கேரக்டர் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் உள்ளே வந்தது வந்து அவருடைய கேரக்டர் எங்கேயுமே தப்பாக காட்டிடாமல் அவருடைய கேரக்டர் யாரும் தப்பாக பேசிடாமல் ஒரு ப்ரொடக்டிவ் வேலையை தான் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கேம் அப்படின்றது ஆடிந்தார். ஸோ இந்த ஆறு பேருடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபைனல் டேஸ் அப்படின்றது வந்துட்டு நெருங்கியாச்சு, இன்னும் வந்து ஒரு இந்த வீக் மட்டும்தான் இருக்குது. இந்த வீக்கில் வந்துட்டு டைட்டில் வின்னர் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யார் டைட்டில் வின்னராக வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய ஒன் வீக்கான அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பிக் பாஸினுடைய 100th டே அப்படின்றதுனால பக்காவாக இருக்கும், அதையும் இதே மாதிரி ரிவ்யூ பண்ணலாம். நாளைக்கு 100th டேவோட பார்க்கலாம். தட்டா, பை பை.